அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, கடன் அப்படிங்கிற பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருந்ததுன்னா மனுஷன் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே ஆனந்தமாக தான் இருந்திருக்கும். அந்த கடன் அப்படிங்கிறது தேவைக்காக கடன் வாங்குவது, தேவையை மீறி கடன் வாங்குவது, இந்த மாதிரி பலவாறு இருந்தாலும் இந்த தேவைக்கு மீறி கடன் வாங்குபவர்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இருந்தாலும் தேவைக்காக வாங்கிய கடனை கூட சில நேரங்களில் திருப்பி அடைக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது தான் ரொம்ப வருத்தமாக ஆயிடும். அந்த மாதிரி சமயங்களில் நம்மளால் அந்த கடன்லேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னா கட்டாயமாக வெளியே வர முடியும். அதற்கான பரிகாரங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அன்று நம் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் அப்படிங்கிறது முழுமையாக அடைகிறது. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கும் போது, இப்போ வீட்லேயே சில பூஜைகளை செய்யலாம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப கடுமையான கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா ஸ்ரீ யோக நரசிம்மரை பூஜிக்கிறது வந்து அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வரும்பாங்க. பக்கத்தில் ஆலயங்கள் இருக்குன்னா ஆலயங்களுக்கே போய் நீங்கள் நரசிம்மரை சாயந்தரம் 4:30 to 6 வந்து தரிசித்து பூஜை செய்கிறீங்க அப்படிங்கும் போது உங்கள் கடன் தொல்லை நீங்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வளவெல்லாம் கடுமையானதில்லை, ஆனால் கடன் தொல்லை நீங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மரை பூஜிப்பது சிறந்தது அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா திருவாரூரில் வந்துட்டு அருள்மிகு கமலாம்பிகை சமேத தியாகேசன் திருக்கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ ருண விமோசன ஈஸ்வரரை தரிசித்து பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு உகந்த பரிகாரமாக அது இருக்கும். அதன் மூலமாக வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடனானது நீங்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இல்லை இப்போ ஆலயங்களுக்கு செய்ய போக முடியல அப்படிங்கும் போது வீட்லேயே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் படத்தையோ அல்லது ருண விமோசன ஈஸ்வரரோட படத்தை வச்சு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீராடிட்டு இந்த படங்களுக்கு முன்னாடி தீபத்தை எல்லாம் ஏற்றி வச்சு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடலாம். அல்லது இறைவனை போற்றி புகழக்கூடிய பாடல்களை பாடும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கின கடனோட தன்மைக்கு ஏற்ப அது படிப்படியாக குறைந்து வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு சில கடன்கள் வந்து நம்ம முன்னோர்களை முறையாக வந்துட்டு பூஜை செய்வதன் மூலமாக வழிபடுவதன் மூலமாகவே தீர்ந்துவிடும். குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலமாகவும் முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாகவும் அப்படியும் தீராத கடன்களுக்கு தான் நம்ம இப்போ சொன்ன மாதிரி நரசிம்மரை பூஜிக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட கடன் தொல்லைகளிலிருந்து நாம் நீங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மைத்ரேயு முகூர்த்தம் அப்படின்ட்டு ஒன்று உண்டு. அது மைத்ரு முகூர்த்தம்னு குறிப்பிடுவாங்க, மைத்ரேயு முகூர்த்தம்னு குறிப்பிடுவாங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் செவ்வாய்க்கிழமையில் அந்த நேரத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் வந்துட்டு அது இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு பகுதியை, அசலை, வட்டு கிடையாது, அசல் பகுதியை வந்து வாங்கியவரிடம் நேரில் சென்று நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனையானது படிப்படியாக தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது கண்கூடாக கண்ட உண்மை. அதனால தான் குறிப்பிடப்படுறது அந்த நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு கடனை தீர்க்க முயற்சிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க, அவர்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.